கோப்பியம் உண்மையும் பின்னணியும். மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் 5 வயதான சிறுமி கிணற்றில் பிணமாக கிடந்த ஒரு சம்பவத்தில் பெற்ற தாயை அந்த குழந்தையை கிணத்துல தள்ளி கொலை பண்ணிட்டு நாடகம் ஆடியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்குளம் கிராமத்தை சேர்ந்த மலர் செல்வி என்பவர் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தனது 5 வயது மகளான கார்த்திகாவை காணவில்லை என்று மேலூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். புகாரின் அடிப்படையில் மேலூர் போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது சிறுமி கார்த்திகாவுடன் விளையாடிய அதே பகுதியை சேர்ந்த சிறுவர்களிடம் போலீசார் விசாரித்த போது கார்த்திகா விளையாடிவிட்டு வீட்டிற்கு சென்றதாகவும் மீண்டும் அழுதபடியே வந்ததாகவும் பின்னர் அவரது தாய் மலர்ச்செல்வி வந்து கார்த்திகாவை மிரட்டி அழைத்து சென்றதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் சிறுமியின் தாய் மலர்ச்செல்வியை அழைத்து அவரிடம் அது குறித்து விசாரித்த பொழுது மலர்ச்செல்வியோ முன்னுக்கு பின் முரணாக பதிலை கூறியிருக்கிறார். மேலும் அவரது பேச்சில் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் மலர்ச்செல்வியே பெற்ற மகளை கிணற்றில் தள்ளி கொலை செய்த திடுக்கிடும் உண்மையை கூறியிருக்கிறார். மலர்ச்செல்வியின் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் மலர்ச்செல்வி அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் மற்றும் தர்மசுந்தர் ஆகிய இருவருடன் தகாத உறவில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்றும் வீட்டில் ஒரு வாலிபருடன் தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்கிறார். அப்போது விளையாடிவிட்டு வீட்டிற்கு வந்த சிறுமி கார்த்திகா இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்து இதனை தனது தந்தை சமயமுத்துவிடம் கூறிவிடுவதாக சொல்லியதால் ஆத்திரமடைந்த தாய் மலர்ச்செல்வி இது குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என மிரட்டி இருக்கிறார். பின்னர் தன்னுடைய ரகசிய காதலனின் ஆலோசனையின்படி மகளை கடைக்கு அழைத்து செல்வதாக கூறி அருகில் இருந்த ஆள் நடமாட்டமற்ற கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல வீட்டிற்கு வந்திருக்கிறார். இது போன்ற மிக கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான செயல்களை வழக்கறிஞராக சமூக ஆர்வலராக எங்களை போன்றவர்கள் மிக வன்மையாக இந்த சம்பவத்தை நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழக அரசும் காவல்துறையும் இதுபோன்ற குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், பாலியல் அத்துமீறல்கள், உயிருக்கு அச்சுறுத்தல்கள், குறிப்பாக பெற்றோர்களாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும்போது இது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய, வெட்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகும். ஆகவே தமிழக அரசும் காவல்துறையும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு விரைந்து சட்டங்களை, குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்களை திருத்தி மிக விரைந்து தண்டனை வழங்கக்கூடிய வகையிலே கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும். மேலும் விளையாட சென்ற சிறுமி காணாமல் போய்விட்டதாக கூறி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து தேடுவது போலவும் நாடகமாடியதுடன் இது தொடர்பாக காவலியத்தில் புகாரும் அளித்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மலர்ச்செல்வியை கைது செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் நள்ளிரவு நேரம் என்பதால் கிணற்றிலிருந்து சிறுமி கார்த்திகாவின் உடலை மீட்பதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் மறுநாள் காலையில் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் கிணற்றிலிருந்து சிறுமி கார்த்திகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மலர்ச்செல்வியின் ரகசிய காதலர்களான பாஸ்கரன் மற்றும் தர்மசுந்தர் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் பாட்டி காத்தாயி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த சிறுமியின் தந்தை சமயமுத்து துபாயில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய நிலையில் தகாத உறவின் காரணமாக தாயே பெற்ற குழந்தையை கிணற்றில் தள்ளி கொலை செய்திருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்களானது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம், ஒரே காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா செல்போன். அதுபோக மக்களிடத்தில் ஆணோ பெண்ணோ யாருக்கும் ஒரு சுய ஒழுக்கம்ன்றதே இல்லாமல் போச்சு. சுய ஒழுக்கக்கேடுன்றது வந்துருச்சுனாவே அங்கே வந்து சமுதாய கேடு வந்துடும். அந்த மாதிரி சமுதாய கேட்டில் ஒரு சம்பவமாக தான் நான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. குடும்பத்தில் அக்கறை இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும்தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்களை, அசம்பாவிதம்னு சொல்லணும், அசம்பாவிதில் ஒரு பெரிய குற்றச்செயலையே செஞ்சுருக்க மனசு வரும். அப்படின்னால இது இந்த மாதிரி சம்பவங்களை இனிமேலும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து தனிமையில் இருக்க பெண்கள் வந்து தன்னோட மனசில் தவறான எண்ணங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தால் அவங்களே வந்து ஒரு நல்ல ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் ஒரு கவுன்சிலிங் பண்ணிக்கணும். அதுபோக குழந்தைகளுக்கும் வந்து இப்போ பெண் குழந்தைகளுக்கும் இந்த சமுதாயத்தில் நிறைய
பாலியல் அத்துமீறல்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால தமிழக அரசானது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மாதம் ஒரு முறை ஒரு கவுன்சிலிங் கொடுத்து, குடும்பம்னா என்ன, அந்த குடும்பத்தில் எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கணும், குடும்பத்தை வளர்க்குறதுக்கு என்ன வழியெல்லாம் செய்யணுன்றத ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.